ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விப்பவை. அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வழியாக இன்றைக்கு திருப்பாடல் 19 உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதிலே தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடல் 19 இறை புகழ்ச்சி வல்லமையை வகையை சார்ந்தது. இந்த திருப்பாடலிலே இறை வசனங்கள் 14 வரை இந்த திருச்சட்டத்தை குறித்தும் இயற்கையின் வழியாக இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது இரண்டு முக்கிய கருத்துகள் இந்த திருப்பாடல் 19 இலையோடுகிறது. ஒன்று, இறைவன் படைப்புகளின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, திருச்சட்டத்தின் வழியாக சிறப்பாக தன்னை வெளிப்படுத்துகிறவராக இறைவன் இருக்கிறார் என்கிற கருத்து ஆழமாய் இந்த திருப்பாடலிலே பதிவு செய்யப்படுகிறது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஆற்றல்கள் அனைத்துமே இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இறைவனை போற்றிக்கொண்டே இருக்கிறது. அவை நம்மையும் இறைவனை நோக்கி செல்வதற்கு உதவியாய் இருக்கிறது, நம்மை இறைவனை நோக்கி அழைத்து செல்லுகிறது என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் இது இந்த திருப்பாடல் 19 பதிவு செய்கிறார். இந்த திருச்சட்டத்தை ஒருவர் பெறுகிற பொழுது, படிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, அதற்கு கீழ்ப்படுகிற பொழுது, அதன்படி தன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெற முடியும் என்பதை சுருக்கி 4 நிலைகளிலே சொல்லலாம். முதலிலே பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப், இந்த திருச்சட்டம் வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், திருப்பாடல்கள் 19:7 இறை வார்த்தை, திருச்சட்டம் புத்துயிர் அளிக்கிறது. சோர்ந்து போனவர்களுக்கு, இதோ வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு, எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறவர்களுக்கு, உலர்ந்து போனவர்களுக்கு இந்த திருச்சட்டம் என்றைக்குமே வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ராயப்பர் சொன்னார், யாரிடத்தில் போவோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. அந்த வாழ்வை கொடுக்கக்கூடியதாய் திருச்சட்டம் இருக்கிறது. இரண்டாவது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் விஸ்டம், இந்த திருச்சட்டம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, அதே திருப்படல் 19:7 இறை வார்த்தை, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல நேரங்களில் மனித ஞானம் ஒரு கட்டத்திற்கு மேல் உதவி செய்ய முடியாது, அல்லது மனித ஞானம் குறைவுபட்டதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய ஞானம் நமக்கு வேண்டும், கடவுளுடைய ஆலோசனை வேண்டும், கடவுளுடைய அந்த அறிவுரை திறன், கடவுள் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வேண்டும், கடவுள் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். அப்போ அதன்படி பயணிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக. அப்போது திருச்சட்டத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஞானம்? உலக ஞானம் அல்ல, இறை ஞானத்தை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ முடியும், வாழ வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால தான் இறைவார்த்தை சொல்கிறது, உங்களில் யாராவது ஞானத்தில் குறைவுபட்டவனாக இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன். இப்போ இரண்டாவது, ஞானத்தை கொடுக்கிறது. மூன்றாவது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜாய், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், திருப்பாடல் 19:8, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. யாரெல்லாம் திருச்சட்டத்தை வாசிக்கிறார்களோ, திருச்சட்டத்தின்படி தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, திருச்சட்டத்தை கடைபிடிப்பதிலே முனைப்பு காட்டுகிறார்களோ, அவர்களை இறைவன் மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்புகிறார். அந்த திருச்சட்டம் அவர்களுடைய இதயத்திற்கு ஒரு உவப்பாக இருக்கிறது, அவர்களுடைய இதயத்தை மகிழ்விக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் செவிகளுக்கு இனிமையாக இருக்கிறது, தேனை போல ஒரு சுவையுடையதாய் இருக்கிறது. அப்போது திருச்சட்டம் நம்மை பயமுறுத்தக்கூடியது மட்டுமல்ல,
அல்லது பயமுறுத்தக்கூடிய ஒன்றல்ல. மாறாக அது நம்மை கடவுளை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது. மூன்றாவது, நான்காவது, இந்த திருச்சட்டம் என்பது ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வாழ்வினுடைய பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது, ஒரு எதிர்நோக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளாரிட்டி. இந்த திருச்சட்ட பாருங்க, சொல்லக்கூடியது ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஒரு கிளாரிட்டி நமக்கு எப்படி நான் போகணும், அதை தான் இறை வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே உனக்கு பின் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நீ எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி. திருப்பாடல்கள் 112 இறை வார்த்தை 1 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள். ஆக ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நாம் வாசிக்க ஆரம்பிப்போம், கரங்களில் ஏந்துவோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, இந்த படைப்புகள் வழியாகவும் சிறப்பாக உம்முடைய பிரசன்னத்தை, திருச்சட்டத்தின் வழியாக உம்முடைய கட்டளைகள் வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடுப்பதற்காய், உண்மையை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி சொல்கிறோம். வருகிற நாட்களிலே திருச்சட்டமாகி உம்முடைய வார்த்தைகளை ஆழ்ந்து படிப்பதிலும் வாசிப்பதிலும் கேட்பதிலும் தியானிப்பதிலும் அக்கறையோடு இருக்க, அந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஒரு முயற்சி செய்ய எங்களுக்கு அருள் தாரும். அதன் மூலம் திருச்சட்டம் கொடுக்கிற நன்மைகளை நானும் என் குடும்பமும் நிறைவாய்ப்பெற எங்களுக்கு அருள் புரியும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகிறோம். ஆமீன்.